ஃபைஸ் கேரட்டை வந்து பறித்து இந்த மாதிரி ஒரு மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மூட்டு மூட்டையே ஏற்றிட்டு போவீங்க. ஆ ஓகே எனக்கு பின்னாடி அந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா தோட்டம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட் தோட்டங்க, கேரட் தோட்டம் எல்லாமே இந்த மாதிரி நிறைய கேரட் தோட்டங்கள், அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் வந்து முட்டைகோஸ் தோட்டம் நிறையா இருக்குனாங்க. ஸோ அங்கேருந்து கேரட்டை பறிச்சுட்டு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லாரியில் ஏற்றி ஒவ்வொரு ஊர்களுக்கும் அனுப்பி வைப்பாங்கங்க. ஸோ காலையில் விடிய காலையில் 5 மணிக்கே வந்து இங்கே வந்து வேலையை ஆரம்பிச்சுருவாங்களாம். கேரட்டை பிடிக்கிட்டு அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி லாரியில் ஏற்றி விட வரேங்க. ஸோ ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ஊட்டி கேரட் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இனிப்பு கம்மியானதாலும் நல்லா இருக்கும். சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கு, நிறைய சின்ன சின்ன வீடுகள். ஸோ ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கு. வரிசையாக இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஆறு வீடு இருக்கு. ஆறு வீடு சின்ன சின்ன வீடாக இருக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? வீடு தானே நமக்கு, நம்ம வீடு இதுதான் வீடா நமக்கு? வாடகை வீடு, வாடகை வீட்டில் இருக்கு. எவ்வளோ வாடகை? எவ்வளோ 1000 ரூபா வாடகையா? சரி சரி. என்ன எவ்வளோ பார்க்குறீங்க? தோட்டத்தை எவ்வளோ பார்க்குறீங்க? சரிங்கம்மா. மக்கள் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் தோட்டத்தில் பார்க்குறாங்க. ஸோ முக்கால்வாசி ஊட்டியை சுற்றி கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் வேலை, தோட்டத்து வேலை தான் நிறையா பார்ப்பாங்க. வெயில் ஓரளவு அடித்தாலும் ஜிலு 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 இருக்குங்க கிளைமேட்டு. பாரத மாதா திருக்கோயிலா? பாரத மாதாவுக்கு கோயில் இருக்குங்க, அருள்மிகு ஸ்ரீ பாரத மாதா திருக்கோயில், கேத்தி பாலாடா. இந்த ஊர் பேர் பாலாடாங்க. இப்போ தான் முத முத என் வாழ்க்கையில் பார்க்குறேன், என் வாழ்க்கையில் முத முத இப்போ தான் நான் பாரத மாதா கோயிலை வந்து முத முத ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. ஊரே அமைதியாக இருக்குது, மக்கள் வந்து நடமாடதே காணும். ஸோ அது மேலெல்லாம் நிறைய நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அந்த பக்கம் பூண்டு வந்து பறிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ அதையும் பார்க்கலாம். பூண்டு கல்டிவேஷன். ஸோ இதெல்லாம் வந்து மண்ணை வந்து அங்கேருந்து பார்க்கும்போது பக்கம் மாதிரி தெரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. அது காலை கம்மி மாட்டேங்குது. என்ன என்ன பறிச்சுட்டு இருக்கீங்க? நீங்களா எந்த ஊரு? இதே ஊர் பல்லடா, கேத்தி பல்லடா. சரி சரி சரி, சொல்லுங்கம்மா, நீங்க எப்படி இருக்கு? ஊர்ல நல்லா இருக்கா? வாழ்றதுக்கு செல்செல்பமா இருக்குங்க. என்னங்க
செல்செல்பமா இருக்கு. குளிர் தான், குளிருது நல்லா. பனி பனியா? அப்ப எவ்வளோ வருமானம் எப்படி இருக்கு நமக்கு? வருமானம் ஒரு நாளைக்கு 400 ரூபா கூலி. ஒரு நாள் 400 ரூபா கூலி கொடுக்குறாங்க. சரி சரி, களை எடுக்கிறீங்க. தேவையில்லாத செடி எல்லாம் இருக்கும், அதை புடுங்குறீங்க. சரி சரி, பூண்டை தவிர்த்து மத்தெல்லாம் எடுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு இது இந்த இது மட்டும் இந்த இடம் மட்டும் தானா இல்ல நிறைய இடம் இருக்கா? இது ஃபுல்லாவா? ஓகே ஓகே. எல்லாத்துக்கும் பாலாடலாம். எத்தனை பேருக்கு மொத்தம் வேலை பார்ப்பாங்க களை எடுக்கிறதுக்கு? இங்க 10 பேர் 8 பேர் அந்த மாதிரி வர்றத பொறுத்து. சரி சரி, அப்படிங்களா? இப்போ களை எடுத்துட்டு நீங்க வந்து அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் வந்து இது பண்ணுவீங்க? களை வெங்காயம் இருக்கும். வெங்காயம் இல்லை, வெள்ளை பூண்டு. வெண்டை பூண்டு. வெள்ளை பூண்டு இருக்கும். பூண்டு எடுப்பீங்க? பூண்டு இருக்கும். சரிங்க. ஜாஸ்தி களை இருந்துச்சுன்னா 10-15 பேர் வந்து எடுப்போம். ஜாஸ்தி களையா இதாக இருந்துச்சுன்னா கச்சடை பத்து. சரி சரி, நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்கு ஊர். உங்கள் ஊர்லாம் எப்போதும் எங்கள் ஊரில் நவம்பர் டிசம்பர்னா பனி கொட்டும். சரி, உப்பு பனி தெரியுங்களா? பூச்சி புழுகெல்லாம் வராது நிலத்துல, இறந்து போயிரும். அப்ப வெள்ளாம நல்லா இருக்கும். அந்த பனி கொட்டாதனால இந்த டைம் கொஞ்சம் இதுதான், கஷ்டம்தான். எப்போதும் எங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 மாசம் வேலை கொஞ்சம் டல்லு தாங்க. கேரட் வேலை டல்லு. கேரட் வேலை. கேரட் வேலைக்கு போறவங்க. அப்படியா? வேலை இல்லாதனால இந்த வேலைக்கு வருவோம். சரி, எல்லா வேலையும் செய்வோம். எல்லா வேலையும் செய்வோம். தோட்டத்துல எல்லா வேலையும். எல்லா வேலையும் செய்வோம். நமக்கு ஃபேமிலி. ஃபேமிலி. அப்படிங்களா? என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் ஃபேமிலி? பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. அப்படியா? பையன் 9th, பாப்பா 5th. 5th. அப்படியா? சரி சரி சரி. அவங்க வீட்டுல? அவர் டெத் ஆயிட்டாரு. அப்படியா? சரி சரி. பசங்களை இங்கே தான் படிக்கிறாங்க, ஸ்கூல்ல இங்கே தான் படிக்கிறாங்க. என்ன செய்ய? அப்படியா? சரி சரி சரி. தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஓகே. வருமானம் கரெக்டா இருக்கு உங்களுக்கு? ஆ, இருக்கு, கரெக்டா இருக்கு. கேப்டுக்கு போனா 500, இந்த வேலைக்கு தோட்ட வேலைக்கு இங்க வந்தா 400. 400 ரூபா கொடுப்பாங்க. காலையில 10 மணி சாயந்தரம் 5 மணி வரைக்கும். அப்படியா? கேரட்னா 1 மணிக்கு 1.5 மணிக்கு போவோம். சரி, மதியம். நைட்டு கிராமத்துல இருக்கிற ஒரு எஸ்டேட்ல இருக்கோம். அங்க வந்து பூண்டு வந்து விளை வச்சு பூண்டை வந்து அறுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேச போறாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் பூண்டு விளைவிக்கிறாங்க, எத்தனை நாள் அது விளையிறதுக்கு, எல்லாத்தையும் கேட்க போறோம். கைஸ் இங்கே பாருங்க, பூண்டு எவ்வளோ குமிஞ்சு கிடக்கு பாருங்க. பூண்டை வந்து ஸோ அங்கேருந்து பிடிங்கிட்டு வந்து இங்கே வந்து அறுத்து இந்த மாதிரி அறுப்பாங்க. அது பேர் என்ன அறுக்கிறது பேர் என்ன? இல்லை இல்லை, பூண்டு அறுக்கிறதுக்கு அந்த மிஷின் கத்தி மாதிரி இல்லை, அறவமனையா? பூண்டை வந்து இந்த அருகாமனையில் அறுத்து ஸோ இந்த மாதிரி கூடையில் போட்டுட்டு அந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி அந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்கில் ஏற்றி ஸோ வியாபாரத்துக்கு அனுப்பி வைப்பாங்க ஹோல்சேலுக்கு. எத்தனை பேருக்கா? 10 பேர் வேலை பார்க்குறீங்களா? 15 பேர்கிட்ட வேலை பார்க்குறீங்க. சரி சரி. இது மேடா, இது இதுக்கு பெரிய மேடெல்லாம் இருக்கு. நீங்கள் டெய்லி ஏறி வருவீங்க மேலே? ரொம்ப கஷ்டம். பழைய சொல்லுங்க, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 10-15 வருஷமா 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க.
கீழே மழை காலத்தில் பயங்கரமாக வளர்க்கும்லக்காது. இங்கே வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் கேரட்டு, பீட்ரூட்டு, பூண்டு, வேற கோஸு எல்லாமே, கிழங்கு, வேற கிழங்குனா என்ன கிழங்குக்கா? உருளைக்கிழங்கா? அந்த தோட்டம்லாம் இங்கே பக்கத்தில் தூரமா? இந்த பக்கம் கிடையாது. சரி, அப்படியா? இப்போ இதெல்லாம் பிடிக்கிட்டு இருந்தால் எல்லாத்தையும் அறுத்து போட்டு போகணும். இன்னைக்கு அறுத்துருவீங்க எல்லாத்தையும், இவ்வளோ பூண்டையும். பரவாயில்ல, நீங்கள் எந்த ஊருமா? இதே ஊர் தான். இதே ஊர் தான். சரி சரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ அறுப்பீங்க, எத்தனை கிலோ அறுப்பீங்க அப்ராக்சிமேட்டா? ஆவரேஜா 10 கூட அறுப்பீங்க? இந்த மாதிரி 10 கூட அறுப்பீங்க? ஒரு ஆள், ஒரு ஆள் அறுப்பீங்க? ஆ, இந்த வாரேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 14 கூட அறுப்பா? இருக்கிற மாதிரி 14 கூட அறுப்பீங்க? எந்த கூட மாதிரி? இந்த கூட இல்லை, பெரிய கூட. பெரிய கூடையா? சரி, அறுத்து இல்ல, நீங்க கலையில இது இது யாரு பிடுங்க? அதெல்லாம் நீங்க தானே? அதுவும் சாப்பாடு பாருங்க, வேலையை பாருங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ அந்த பக்கமும் பூண்டு அறுத்துட்டு இருக்காங்க, எல்லா பக்கமும். ஸோ இது ஃபுல்லாக பூண்டு தோட்டம். கீழே இருக்கிறது அது கேரட் தோட்டமா? அது கீழே இருக்கிறது. அது என்ன தனியே வீடு மாதிரி இருக்கு? என்னக்காது வீடு தானே? அங்கே மக்கள் தங்கியிருக்காங்களா? அதில் கிடையாது. மலைவாழும் மக்களா? அங்கே தான் தங்கியிருப்பாங்களா? சரி சரி, ஓகே ஓகே. தண்ணிலாம் போர் போர் தண்ணியே அப்படிக்காது? போர் தானா? இப்போ மலைக்குள்ளேயே போர் போட்டிருக்கீங்க. சரி சரி. ஸோ மலையிலாம் போர், அந்த போர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடத்துலையும் போர் இருக்கும். ஸோ அங்கே தண்ணி கிணறு மாதிரி ஒரு தேக்க, அது தண்ணி தேக்குவீங்களா பாசனத்துக்கு? ஸோ தண்ணியை வந்து பாசனத்துக்கு அங்கே தேக்கி வைப்பாங்க போர் போட்டு. அது ரொம்ப காலமாக அப்படிக்காது? ரொம்ப ஆழமா? அப்படியா? ஒரு ஆள் ஆளாக இருக்குமா? சரி சரி சரி. அது இது மாதிரி கடிச்சிருக்கீங்க, பாட்டி மாதிரி கடிச்சிருக்கீங்க. இப்போ விவசாயத்துக்கு தண்ணி பாஸ் இது பண்ணுவீங்க. கிராம வாழ்க்கையே அழகு தான். நிறையா இருக்கும். கிராம வாழ்க்கையே ஒரு அழகு தாங்க. விவசாயமே அதுக்கு நல்லா இருக்கு. எல்லா நாளும் வேலை இருக்கும் எங்கே நமக்கு? எல்லா நாளும் வேலை இருக்கும்.